அடிக்குது குளிர் துடிக்குது தளிர் கட்டி தங்கமே நீ கட்டளகு
உடம்பு சூடாயிடுச்சா? கொதிக்குதா? எனக்கும் இப்படிதான் இருந்தது. என்னோட யாரும் போட்டி போட்டதில்ல, என்னை யாரும் ஜெயிச்சதில்ல, அதோட எங்க அப்பா கூட என்ன அடிச்சதில்ல. என்னை தொட்டு அடிச்ச முதல் ஆம்பளை நீ. நீங்க தான். இனிமே நீங்க எங்கேயும் போக கூடாது, என் கூடதான் இருக்கணும், என் கண் பார்வையிலேயே இருக்கணும். நானும் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அதே மாதிரி நீங்களும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு தான் உங்களை நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிட்டதும் ஒண்ணுதான், பண்ணாததும் ஒண்ணுதான். நேத்து நீங்க ஜெயிச்சீங்க, இன்னைக்கு உங்களை நான் ஜெயிச்சிட்டேன். இத்தனை நாள் என் மேனேஜர் தான் யூனியன் லீடர், இப்போ என் புருஷன். இனிமே நான் தான் யூனியன், நான் தான் லீடர். எப்படி? இனிமே நீங்க ஃபேக்டரிக்கு போக கூடாது, வீட்டு புருஷனாவே இருந்துடணும். ஏன்னா உங்ககிட்ட பழகினவங்க அத்தனை பேருமே இனிமே முதலாளின்னு பயப்படுவாங்க. உங்க நண்பர்களா இருந்த அத்தனை பேருமே உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்க முதலாளி, வீட்டை பொறுத்த வரைக்கும் என் புருஷன். ஆமா, நான் இருக்கும்போது எதுக்கு இன்னொரு முதலாளி? நீங்க வீட்டு புருஷனாவே இருந்துருங்களே. நமக்குள்ள இந்த சாந்தி முகூர்த்தம் சம்பிரதாயம் எல்லாம் எதுவுமே வேண்டாம். அதனால நீங்க தரையில படுக்க வேண்டிய அவசியம் இல்ல. என் படுக்கையிலயும் படுக்கலாம், என் கூடவும் படுக்கலாம், ஆனா என்ன தொடாம படுக்கணும். புரிஞ்சுதா? குட் நைட்.